ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபிடேரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரே மாதத்தில் 4 கிலோ வரலாம் வெயிட்டே எடுத்துக்கூடிய ஒரு மில்க் ஷேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டிங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபிடேரியா சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் சிம்பல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷனும் அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அது நல்லா பசும் பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லா வெயிட் கெயின் ஆகும். 5 பேரிச்சம்பழத்தை வந்து கொட்டை எடுத்து வச்சுருக்கேன், பிளாக் கலர் தான் எடுத்துக்கணும். கருப்பு பேரிச்சம்பழத்தை வந்து 5 ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கம்மியாகிற அளவுக்கு வந்து நல்லா அந்த ஊறிடணும். பேரிச்சம்பழமும் நட்ஸும் நல்லா வெந்துட்டு நல்லா ஊறின மாதிரி வரப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹீட் வந்து நல்லா ஆறின உணவு தான் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா ஆறட்டும், ஆறினவுன்னு அரைக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 to 5 பீசஸ் வரலாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கூட ஃபுல் வாழைப்பழத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் நான் 4 to 5 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. நம்மளோட பேபி வெயிட் கெயினிங் மில்க் ஷேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் கொடுத்து பாருங்கள், நல்லா வெயிட் கெயின் ஆகும், 100% ரிசல்ட் கிடைக்கும். நைட் டைம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஜீரணத்தன்மை இருக்காது. மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் இந்த மில்க் ஷேக் கொடுக்கலாம். ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஜீரணமாகாது, அதனால் நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க வாழைப்பழம் பேரிச்சப்பழம் நட்ஸ் பவுடர் பற்றி பெனிஃபிட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா பற்றி பார்த்துடலாம். வாழைப்பழம் இது பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கனால இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும், பிளட் ப்ரெஷரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் டிசீஸை வந்து வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்கிறனால போன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பிரெயின் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா பவராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அல்சர் வராமலையும் வந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் நிறைய இருந்தாலும் அதையும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பார்த்துடலாம். டேட்ஸ் பற்றி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு பேரிச்சம்பழம் நல்லா யூஸ் ஆகுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமலே நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நர்வ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கன்னு பண்ணிவிட்டு போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக வளர்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அனிமியா, ஸ்ட்ரோக், டயோரியா, அப்டமல் கேன்சர் வராமல் நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. எனர்ஜி பூஸ்டராகவும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹைசைட் ப்ராப்ளம் வராமலையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் பவுடரோட பெனிஃபிட் பார்த்தலாம். வேகன் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதில் ஆல்மண்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கிறனால நம்ம ஸ்கின் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க் இதெல்லாம் இருக்கிறனால வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஷன் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட பேபி வெயிட் கெயினிங் மில்க் ஷேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் கெயினிங் வந்து மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும். 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரலாம். நீங்கள் நல்லா வெயிட் ஏற்றிக்கலாம், 4 கிலோ வரலாம். இந்த மேலே வந்து இந்தமாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்து பாருங்கள். மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ரெசிபீஸ். இந்த மாதிரி வெயிட் கெயின் ரெசிபிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.